இன்னைக்கு இது ஃபேஷன் கிராஃப்டில் நம்ம இதுபோல் ஒரு மாலை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஜுவல் மேக்கிங் ஐட்டத்தில் இன்னைக்கு இதுபோல் ஒரு ஸ்டோன் வச்சு உள்ள மாலை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதே போல் கோல்டன் துணி வேணும். இது செயின் போல் உள்ள கயராங்கும், செயின் மாடலில் இருக்கும் அந்த கயறு. இது கொளுத்து, இது ரிங்கு, இதில் ஸ்டோன் வைக்கிறதுக்கு ஸ்டோனு, இதே போல் குந்தன் ஸ்டோனு. இதில் கம்மலும் கூட செய்யலாம். அதுக்கு வேண்டி கம்மல் ஃப்ரேமு, கம்மு, கத்திரி, த்ரெட்டு. இனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோலாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாக்கெட்டு செய்யணும். அதில் அதுக்கு கோல்டன் துணியில் ஃபஸ்ட்டு கல்லெல்லாம் வச்சு நம்ம ஒட்டணும். கொஞ்சம் ரவுண்டாகிட்டு கம்மு கொடுத்துட்டு சென்டரில் ஸ்டோன் வச்சு அதுக்கு நடுக்குள்ள கல்லும் சுற்றிடும். ஸ்டோன் வச்சாச்சு. அடுத்தது இந்த குந்தன் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, இது சின்ன சைஸில் இருக்கும். அது அடுத்தால இங்கே இந்த சைடில் ஒட்டிடுவோம். கம் வந்து கல்லுக்கு மேலே படாமல் பார்த்துக்கணும். இப்படி ஒட்டி கொடுக்கும். ஒட்டி கொடுத்துட்டு இனி இது கொஞ்சம் காஞ்ச உடனே, நல்ல காஞ்ச உடனே இதை கட் பண்ணி இந்த இது வந்து லாக்கெட்டாட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இனி இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெட்டில் நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்தை கட் பண்ணி எடுத்துட்டு, லாங்காக வேணால் லாங் கொஞ்சம் கூட நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனி இந்த லாக்கெட்டு இது இப்படி வரும். இப்போ நல்ல காய் இல்லை, அதனால நான் இப்படி எடுத்து வச்சு காணிக்கிறேன். இது சென்டரில் வரும், இப்படி வரும். இனி இது நமக்கு இந்த கயர்லையாகவும் நம்ம இனி இந்த கல் ஒட்டி கொடுக்கணும். அதே போல் இந்த சைடு ஊட்டி கொடுக்கும். நீ இந்த ரிங் வச்சு இந்த இதில் ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் இந்த ரிங்கை கொடுத்துட்டு இதில் இந்த கயரில் நம்ம தூக்கி போட்டுடலாம். இனி இப்போது இது நல்ல காய் இல்லை, அதனால நான் செய்து வச்சதை காணிக்கிறேன். இதுபோல் இப்போ நான் நல்ல நல்ல ட்ரை ஆகிறதுக்கப்புறம் இந்த ஷேப் கரெக்டாக இந்த துணி தெரியாமல் வெட்டி கொடுக்கணும். வெட்டி கொடுத்துட்டு இதில் நம்ம ரிங் போட்டு இதில் கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு கல் நல்லா உணங்கியாச்சு. இனி இதில் ரெண்டு சைடும் இந்த ரிங்கு கொடுத்து கெட்டி வைக்கணும். த்ரெட் வச்சு கெட்டி கொடுத்தாச்சுன்னா நம்ம இந்த கொளுத்து வச்சு இப்படி போட்டுறோம். ஒரு கொளுத்து வச்சு இப்படி போட்டாச்சுன்னா மாலை ரெடி ஆயிடுச்சு. இனி இதை இதுக்கு மேட்ச் ஆகிட்டு நம்ம கம்மலில் ஸ்டோன் ஒட்டி கொடுக்கலாம்.
இது கம்மல் ஃப்ரேம் ஆகும். இந்த கம்மல் ஃப்ரேமில் பச்சை வச்சு ஸ்டோன் ஒட்டி கொடுத்துட்டா போதும். மேட்சிங்காக கம்மலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஃபினிஷ் ஆகினா மாலையும் அதுக்கு மேட்ச் ஆகிட்டு நம்ம ரெண்டு கம்மலும் செய்திருக்கோம். இது சிம்பிளாக செய்திடலாம். இந்த நூல் வாங்குறது நீங்கள் செயின் மாடலில் உள்ள நூல் வாங்கினான்னா இந்த இதை மாதிரி நம்ம சிம்பிளாகிட்டு ஈஸியாக மேட்சிங்காகிட்டு செய்யலாம். இதே போல் நல்ல ஒரு வீடியோ ஆகிட்டு அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.